ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா அவர்களை பத்தி. அறிஞர் அண்ணா தமிழ் மொழி மீது மிகுந்த பற்று கொண்டவர், தமிழ் எழுத்தாளர். அரசியலுக்கு தமிழ் மொழியில ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சு கலவையை கொண்டு வந்து அது ஒரு பயங்கரமான ட்ரெண்டா மாத்தினவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயம்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இங்கிலீஷ்ல பயங்கரமான புலமை வாய்ந்தவர். அந்த புலமைக்கு இரண்டு கதைகள் இருக்கு. அந்த கதைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். அண்ணா அவர்கள் வந்து அமெரிக்கா போறாரு. அமெரிக்கால ஏல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு அந்நேரம் மாணவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ செஷன் வந்து பிளான் பண்றாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்து எந்திரிச்சு கேட்கறான். என்ன கேட்கறான்னா, சார் உங்களுக்கு வந்து தமிழ்ல எவ்வளவு நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல நீங்க நாலேஜ் இருக்கு நான் கேள்வி போடுறோம். ஸோ நான் இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின் கேட்கறேன், உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படி கேட்டோன்னா, ஒரு 2 செகண்ட் யோசித்த ஒரு கேளுப்பா நான் ஆன்சர் பண்றேன் அப்படி சொன்னோன்னா, 100 இங்கிலீஷ் வார்த்தைகள் நீங்க சொல்லணும். ஆனா அந்த வார்த்தைகள்ல ABCD இந்த 4 எழுத்துக்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே அரங்கமே அமைதியா இருந்தது. அண்ணா என்ன பதில் சொல்ல போறான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அண்ணா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா நம்பர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாரு. 1 சொல்றாரா, ONE இல்ல அப்படின்னு சொல்லி வரிசை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் 90 வரைக்கும் வந்துட்டாரு. எல்லாருமே 100 சொல்லுவாரு, ஏன்னா 100 வார்த்தை கேட்டாங்க. 100 சொல்லும் போது டி இருக்கு, ஸோ மாட்டிப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசித்தாங்க. நம்ம மனுஷன் என்ன பண்ணாருன்னா, 91 92 93 94 95 96 97 98 99 அப்படி ஒரு பாஸ் விட்டாரு. எல்லாரும் அப்படியே ஒரு ஷாக்காக பார்க்குறாங்க, அடுத்து என்ன சொல்ல போறாரு சொல்லிட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் சொன்னதுல ஸ்டாப் பண்ணி முடிக்கிற மாதிரி முடிச்சாரு. அவ்வளோ கிளாப்ஸ் வந்துச்சு. எவ்வளோ ஆங்கில புலமை இருந்தால் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பையன் கேட்டோன்னா அந்த ஒரு பதிலை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் செக் பண்ணணும்னா செக் பண்ணி பாருங்க. 1லேருந்து 99 வரைக்கும் ABCD அப்படிங்கிற அந்த 4 எழுத்து வரவே வராது. அவர் ஸ்டாப்னு முடிச்சது தான் அங்கே ஹைலைட்டு, 100வது வார்த்தையா. 2வது இன்சிடென்ட் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் அண்ணா கிட்ட வந்து ஒரு நிருபர் கேட்கிறாரு, ஒரு சென்டென்ஸ்ல 3 இடத்துல பிகாஸ் வர மாதிரி உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா எப்பயும் போல யோசிக்காம ரொம்ப கூலா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நோ சென்டென்ஸ் எண்ட்ஸ் வித் பிகாஸ். பிகாஸ் பிகாஸ் இஸ் எ கன்ஜெக்ஷன். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். எந்த ஒரு சென்டென்ஸும் பிகாஸ்ல எண்ட் ஆகாது, ஏன்னா பிகாஸ்ங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல தனக்கு இருக்கிற போலமே அசால்ட்டா காட்டிட்டு போயிருப்பாரு. இந்த கதையில இருந்து நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் அறிஞர் அண்ணாவோட தமிழ் புலமை மற்றும் ஆங்கில புலமையை பத்தி. இன்னொன்னு, தமிழர்கள் கிட்ட ரொம்ப வச்சு கதைங்க. இன்னொரு அழகான கதை, கவிதை இல்லாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஷ்ணு. டாடா, டேக் கேர், பாய்.